வணக்கம். நாம் இக்காணொலியில் உயிரணு, அதாவது செல்களை பற்றி காண இருக்கிறோம். செல் என்பது கிரேக்கத்தில் செலுலா என்ற சொல்லில் இருந்து வருகிறது. செலுலா என்பது ஒரு சிறிய அறை என்பது அதற்கு பொருளாகும். ஒரு செங்கல் சுவரினை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதில் அடிப்படையாக ரெப்பிடேட்டிவ் ஸ்ட்ரக்சராக செங்கல் வந்து கொண்டே இருக்கும். அதே போல்தான் செல்லும். உயிரினத்தின் ஒரு அடிப்படை அமைப்பு மற்றும் செயலகு செல் ஆகும். இதை ராபர்ட் ஹூக் என்பவர் தனது நுண்ணோக்கி மூலம் கண்டெடுத்தார். அதை அவருடைய மைக்ரோகிராஃபிகளில், அதாவது அவருடைய ஒளி நுண்ணோக்கியின் மூலம் அவர் கண்ட மரத்தகடுகள், வெங்காயத்தோள்கள், இதிலிருந்து இருக்கும் ஒரு ரெப்பிடேட்டிவ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் செல்களை அவர் கண்டார். இந்த செல் என செல்லை பற்றிய அறிவியல் செல் உயிரியல் என அழைக்கப்படுகிறது. இது பல்வேறு வகைகளாகவும் உட்பொருள்களையும் அதன் தன்மைகளையும் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. நாம் அதை பற்றி காணொலியில் காண்போம். செல்லின் அமைப்பை பற்றி இங்கே காண்போம். எவ்வித செல்லாக இருந்தாலும் அதை மூன்று பகுதிகளாக அதன் அமைப்பை நாம் கண்டெடுக்கலாம். முதலாவதாக செல்லை சுற்றி காணப்படும் வெளி உறையான செல் சவ்வு. இந்த செல் மெம்பிரேன் எனப்படும் செல் சவ்வு என்பது செல்லின் உட்பொருட்களையும் வெளி உலகில் இருக்கும் பிற பொருட்களிலிருந்து இதை தனிமைப்படுத்துகிறது. மேலும் வெளியிருந்து உள்ளேயும் உள்ளேயிருந்து வெளியேயும் காண போக்குவரத்து பாலமாகவும் இந்த செல் சவ்வு செயல்படுகிறது. இந்த செல்லினுள் இருக்கும் பல உறுப்புகளை நுண் உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த நுண் உறுப்புகளை ஒரு திரவ நிலையில் அனைத்து உறுப்புகளும் மிதந்து கொண்டிருப்பது போல காட்சியளிக்கும். இந்த திரவ நிலையை தான் சைட்டோபிளாசம் என்பார்கள். மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு அங்குலம் செல்லில் உட்கரு எனப்படுது. நியூக்ளியஸ் எனப்படும் இந்த உட்கரு செல் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான ஆர்டர்களை தருகிறது. இதை தவிர நியூக்ளியர் மெம்பிரேன் இருக்கலாம், ப்ரோகாரியோட்டுகளில் இது காணப்படுவதில்லை. நியூக்ளியஸும் சைட்டோபிளாசத்திலேயே அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ரைபோசோம். இந்த ரைபோசோம் எனப்படுவது ஒரு சிறிய மிஷின் போல. இந்த நியூக்ளியஸில் இருக்கும் டிஎன்ஏ எனப்படும் முக்கியமான செல்லின் கருவை இந்த ரைபோசோம் புரதமாக மாற்றுகிறது. முக்கியமாக மூன்று அமைப்புகளை மட்டும் நினைவில் கொண்டால் போதும். செல்லின் வெளியுறையான செல் சவ்வு, திரவமான சைட்டோபிளாசம், மூன்றாவதாக உட்கரு. செல்லின் அளவு. செல்லின் அளவு மிக 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 வேறுபட்டதாக இருக்கின்றது. அதாவது 0.0003 மைக்ரோமீட்டர் மூலம் அதிலிருந்து கிட்டத்தட்ட 100 மைக்ரோமீட்டர் அளவு வரை, அதாவது 1 mm வரை இந்த செல்லின் அளவு மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த செல்லின் அளவை பொறுத்து அதற்குள்ளே இருக்கும் நுண்ணுறுப்புகளும் மாறுபடுகின்றன. இந்த செல்லின் அளவு என்பது வேறுபட்டிருந்தாலும் அதனுடைய செயல்திறனை கொண்டு அந்தந்த அமைப்புகளையும் அந்தந்த நுண்ணுறுப்புகளையும் பெற்றிருக்கின்றன. அதே போல இந்த அளவுகோல் தான் அதை கண்களால் காண முடிகின்றனவா அல்லது அதற்கு ஒரு நுண்ணோக்கி தேவைப்படுகிறதா என்பதையும் நிர்ணயிக்கிறது. உதாரணத்திற்கு கோழியின் முட்டையும் கண்களுக்கு வெளிப்படையாக தெரிகின்றன. அதேபோல் நுண்கிருமியான பாக்டீரியாவும் வைரசுகளும் ஒரு நுண்ணோக்கி மூலம் மட்டுமே காணப்படுகிறது. அதே போல் தான் செல்லின் உறுப்புகள், அதையும் நுண்ணோக்கி கொண்டே நம்மால் காண இயலும். அடுத்ததாக செல் வகை. இதை இரண்டாக பிரிக்கலாம். அப்படியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ப்ரோகாரியோட்டும், இரண்டாவதாக யூகாரியோட்டும். அதாவது ஒரு சில உயிர்கள் ஒரே ஒரு உயிரணு கொண்டே அதனால் வாழ்ந்து பெருகி மடிய முடிகிறது. ஆனால் ஒரு சில உயிரினங்களால், உதாரணத்திற்கு மனித உயிரினங்களால்
அப்படியாக இருக்கப்படுவதில்லை. நரம்புக்கு தேவையான நரம்பு செல்களும் பிளட்டுக்கு தேவையான பிளட் செல்ஸ்களும் இப்படியாக ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஒரு டைப் ஆஃப் செல்கள் தேவைப்படுகின்றன. இதே ப்ரோ கேரியாட் யூ கேரியாட் என்று இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. இந்த ப்ரோ கேரியாட்டிற்கு எடுத்துக்காட்டாக பாக்டீரியாக்களை சொல்லலாம். அதே போல் இந்த யூ கேரியாட்டிற்கு தாவரங்கள், விலங்குகள், விலங்குகளின் நாம், நம்மை போன்ற நம்மை கொண்ட விலங்கு செல்கள், பெரும்பான்மையான பூஞ்சைகள், ஆல்கைகள் இவைகளை சொல்லலாம். இந்த ப்ரோகாரியாட் என்பது சிறிய வடிவிலான சின்ன அளவிகளை கொண்டதாகும். நான் சொன்ன 0.003 முதல் 2 மைக்ரோமீட்டரே அதனுடைய விட்டமாகும். ஆனால் யூகேரியாட்டின் விட்டம் அப்படி இருப்பதில்லை. 10 to 100 மைக்ரோமீட்டர் வரை இருக்கின்றது. அதே போல நுண்ணுறுப்புகளான இந்த நியூக்ளியஸோ உட்கருவோ அதற்கெல்லாம் சவ்வுகள் யூகேரியாட்டில் இருக்கின்றன. அதே போல் ப்ரோகேரியாட்டில் அந்த சவ்வு நுண்ணுறுப்புகளுக்கான சவ்வு இருப்பதில்லை. அது நாம் முன்பு கண்ட திரவ சைட்டோபிளாசம், திரவ சைட்டோபிளாசத்திலேயே அவை மிதந்து கொண்டே இருக்கின்றன. அடுத்ததாக முக்கியமாக காணப்பட வேண்டியது, நோக்கப்பட வேண்டியது, இந்த நியூக்ளியஸ் எனப்படும் உட்கரு இதில் தெளிவாக இருக்கிறது. இதில் தெளிவாக இருப்பதில்லை. ஏனெனில் திரவ சைட்டோபிளாசத்தில் இது சஸ்பெண்டடாக இருக்கிறது. அதே போல் நியூக்ளியோலஸ் எனப்படுவது, இங்கே நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ் என்று டிஸ்டிங்டாக இருவேறு விஷயமாக நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் இங்கே அப்படி இருப்பதில்லை. இவை நான்கும் இந்த ப்ரோகாரியாட் மற்றும் யூகாரியாட் செல்களுக்கு வேறுபடுத்தி காட்டுகின்றன. யூகாரியாட்டின் பெரும்பகுதியாக விளங்கும் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் செல் அமைப்பை இப்பொழுது காணலாம். தாவரம் எனப்படும் பிளான்ட் செல் வகைகள் மிகவும் பெரியதாகவும் கடினமானதாகவும் இருக்கின்றது. இதற்கு செல் சவ்வும் செல் சுவர் இரண்டுமே இருக்கின்றன. அதே ஆனால் அனிமல் செல்களில், அதாவது விலங்கு செல்களில் அது இருப்பதில்லை. எது இருப்பதில்லை? செல்லின் சுவர் மட்டும் இருப்பதில்லை, ஆனால் செல்லின் சவ்வு இருக்கின்றது. இது சிறியதாகவும் ஆனால் பெரியதாக இருப்பினும் தாவரங்களின் அளவிற்கு பெரியதாக இல்லாமலும் இருக்கின்றன. தாவரங்கள் அதனுடைய உணவினை தானே செய்து கொள்கின்றன. அதற்கு பெரும் காரணமாக இருப்பது பசுங்கணிகம் எனப்படும் குளோரோபிளாஸ்ட் ஆகும். அதில் இருக்கும் பச்சையம் எனும் குளோரோஃபில் தான் சூரியனின் ஒளியை கொண்டு அதனுடைய உணவை அதுவே தயாரித்துக் கொள்கிறது. ஆனால் அனிமல் செல்களிலே அப்படி நீங்கள் பார்த்தால் அப்படி எதுவும் இருப்பதில்லை. இதற்கு அனிமல் செல் பிற உயிரினங்களையும் பிற சோர்ஸ்களையும் நம்பியே அதனுடைய செயல்பாட்டினையும் அதனுடைய நியூட்ரியன்ஸையும் நாடி இருக்கிறது. ஆனால் தாவரம் தன்னுடைய உணவை தானே செய்து கொள்கிறது. தாவரங்களில் நுண்குமிழிகள் எனப்படும் வாக்கியூல்ஸ் மிகவும் பெரியதாகவும் செல்களின் பெரும் பகுதியையும் அதில் ஆக்கிரமித்துக் கொள்கின்றன. இந்த வாக்கியூல்ஸ் எனப்படுவது உணவையும் நீரையும் சேமித்து வைக்கும் கிடங்காக இருக்கிறது. ஏனெனில் இந்த உணவும் நீரும் தானே உற்பத்தி செய்து தனக்கு தானே அவை ஒரு ஸ்டோரேஜ் வெசலாக இந்த வாக்கியூல்ஸை பயன்படுத்துகின்றன. ஆனால் அனிமல் செல்களில் அப்படி இருப்பதில்லை. ஸ்டோரேஜிற்கு என தனியாக அதனுடைய செல்லின் வகையை அதற்கு ஏற்பது போல் மாறியிருக்கின்றன. இங்கிருக்கும் வாக்கியூல்கள் மிக மிக சிறியதாகவும் எண்ணிக்கையில் தாவரங்களை விட அதிகமாகவும் இருக்கின்றன. சென்ட்ரியோல்களில் தாவரங்களில் இருப்பதில்லை, ஆனால் சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்களில் இருக்கின்றன. இவைதான் முக்கியமான தாவர மற்றும் விலங்கு செல்களில் காணப்பட வேண்டிய அமைப்பு சார் வித்தியாசமாகும். இவை இரண்டிற்கும் பொதுவான
மைட்டோகாண்ட்ரியால் எனப்படும் செல்லின் பவர் ஹவுஸ் என்பது இரண்டிலும் உண்டு. உயிரணுக்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றன. சிறியவை முதல் பெரிய உருவினை கொண்ட மனிதன் முதல் 3 கோடி மேற்கலான செல்லானவன் மனிதன். அதில் நியூரான் செல்கள், அதாவது நரம்பு செல்கள், நீண்ட செல்லாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த செல்லின் அமைப்புகள், இந்த செல்களின் அளவு, செல்லின் வகைகள் மற்றும் தாவரம் மற்றும் விலங்கு செல்களின் அமைப்பினை நாம் காணொளியில் கற்றுக்கொண்டோம். நன்றி.